சோஃபா இருக்காங்க அவங்களுக்கு பேச வரலன்னு அப்படியே சோஃபா இருக்காங்க போய் சொல்ல மாட்டாங்க நீ சொல்லுங்க என்னோட கருத்து என்னன்னா எல்லா விஷயத்துலயுமே சொன்னாங்க இல்லையா நாலு மெயின் பாயிண்ட்ஸ் ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸா சொன்னாங்க அந்த விஷயத்துல வந்து நம்ம இந்தியால இருக்க பேரண்ட்ஸும் சரி அமெரிக்கால இருக்க பேரண்ட்ஸும் சரி கொஞ்சம் கொஞ்சம் இன்வால்மெண்ட் அண்ட் கேள்வி கேட்கறது இருக்கதான் செய்யும் பட் அது இவங்களுக்கு பிரச்சனையா எனக்கு தெரியல இந்த ஊர்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ இவங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்த போது அவங்க அப்பா அம்மாவும் அதே மாதிரி தான் கேள்வி கேட்டுப்பாங்க நான் குழந்தையா இருக்கும் போது எங்க வீட்டையும் அப்படிதான் கேள்வி கேட்டாங்க ஆனா எனக்கு இப்போ நான் போய் என்னுடைய ஃப்ரெண்டு என்னோட கூட படிக்கிறவங்க கிட்ட போய் நான் கம்ப்ளைண்டா பண்ணும் போது அவங்க கிட்ட எங்க அப்பா சரியான இம்சை அப்படின்னு சொன்னா அவன் எங்க அப்பா நான் அப்படிதான் இம்சை அப்படின்னு சொல்லிடுவான் அது பிரச்சனை கிடையாது இங்க ஆனா இருக்க பசங்க ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க இப்ப நீங்க வெள்ளக்கார ஒருத்தங்க கிட்ட போய் நான் 18 வயசுல எங்க அம்மா இப்ப கூட டெய்லி மெசேஜ் அனுப்பி என்ன காலேஜ்ல படிக்கிட்டு இருக்க அது இதுன்னு கேக்குறாங்க டாம் ரூம்ல இருக்கும் கேள்வி கேக்குறாங்கன்னு சொன்னா நீ என்ன இப்பதான் உங்க அம்மாக்கெல்லாம் மெசேஜ் நீ எங்க அப்பா அம்மா எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு அதனாலதான் அவங்களுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றாங்க ரொம்ப பசங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் கேள்வி கேக்குறதே இல்லங்கிறதுக்கா நம்ம பிள்ளைங்க நம்ம கேள்வி கேக்குறோம் நம்ம தான் இந்த ஸ்கூல்ல குடுக்குறோம் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ன்ற பேர்ல நம்ம தான் இங்க வந்து செட்டில் ஆகுறோம் நம்ம தான் இந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் குடுக்கிட்டா அங்க அமெரிக்க போய் வாழ முடியாது இங்க போய் வாழ முடியாது டாலர் மட்டும் வரணும் ஆனா எந்த பஞ்சாயத்து சொல்லுங்க எந்த டாலர் வரணும் நீங்க அதாவது ரொம்ப அழகான பாயிண்ட் நான் சொல்ல சார் பாருங்க போய் சொல்ல மாட்டாங்க ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம் ஏன்னா இங்க வாழ்வதற்கேற்ற ஒரு சூழலை உருவாக்கி தரணும் மாறாக நம்ம இந்த சூழலுக்குள்ளே ஒட்டாம பிள்ளைங்களை வளர்க்க பாக்குறோம் டியூ டு அவர் ஃபியர்னு சொல்றாங்க எனக்கு ஃபைனல் ஆகி கொடுங்க ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க ஓகே உங்க வீட்டுல வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்க அப்பா சொல்லுவாரு அம்மா சொல்லுவாங்க அதுல வந்து நீ வந்து டேட்டிங் போயிடக்கூடாது அப்புறம் வந்து ட்ரக்ஸ் போயிடக்கூடாது இப்பெல்லாம் சொல்றாங்களா ஓகே அது மாதிரி என்னென்ன சொல்றாங்க ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க ஓவரலா கல்ச்சரை பத்தி காப்பாற்றணும் அப்படிலாம் சொல்லாம பாயிண்ட் டு தி ஸ்பெசிபிக் சொல்லிருப்பாங்களே கொண்டாக்கு அதை மட்டும் சொல்லுங்க கிரேட்ல வந்து